அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீகுருப்யோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பின்னாளில் பான்ஸ் நாராயணன் அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படும் மடத்துக்கு ரொம்ப நிறைய வருவர். பான்ஸ் நாராயணன் பெரிவாளுடைய ஒரு பக்தர். அவர் 1960 இதில் வந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு டேனிஷ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து பார்ட் டைமாக கூட இன்னொரு கம்பெனியில் அண்ணா சாலையில் இன்னொரு கம்பெனி சாயங்காலம் வேலை முடிச்சு அதுலேயும் வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு வேலை போய்டுறது. அந்த கம்பெனியை இந்திய கம்பெனிகள் ரெண்டு விலைக்கு வாங்கினோடனே ஆள் குறைப்பில் அவருக்கு வேலை போய்டுறது. இந்த பான்ஸ் நாராயணன் அப்போ அவருக்கு பான்ஸ்லாம் வேலை கிடையாது. அப்போது வந்து பெரிவாள்கிட்ட வருவாரா ரொம்ப ஒன்றும் ஈடுபாடு அப்படின்னு ரொம்ப கிடையாது அவருக்கு. அப்போ பெரிவாள்கிட்ட ரொம்ப பரிச்சயம் இல்லை அவருக்கு. பெரிவாளை தெரியும் நன்னா, ஏன்னா அவள் அக்கா வந்து பரமபக்தை மகாலட்சுமி மாமின்னு மகாபெரிவாள்கிட்டையே தான் எப்போதும் இருப்பாள். பாதி நேரம் குடும்பம் ஃபேமிலியெலாம் இருந்தும் எப்போ பாரு பெரிவாள்கிட்ட தான் வருவார். ரொம்ப பக்தி. எப்படி ஜெயலட்சுமி பொள்ளாச்சி ஜெயலட்சுமி மாமியும் அதே மாதிரி நாகலட்சுமி மாமி இந்த பான்ஸ் நாராயணனுடைய அக்கா. அதனால் அவருக்கு பெரிவாளன் என்ன தெரியும், ஆனால் பெரிவாள்கிட்ட ரொம்ப பரிச்சயம் இல்லை. அதனால் வேலை போய்டுறது. அப்போ ரொம்ப சின்ன குழந்தைகள் இந்த நாராயணன் அவர்களுக்கு. அப்போது அக்கா மூலமாக பெரிவாள்கிட்ட சித்த சொல்லு அப்படின்னு சொல்லி அக்கா தம்பி அழிச்சுன்னு போய், இந்த மாதிரி என் தம்பி நாராயணம் அவனுக்கு வேலையே இல்லை, வேலை போய்டுதுன்னு வருத்தப்படுறா பெரிவாள்கிட்ட. பெரிவா உடனே நாராயணனை பார்த்து, ஏண்டா இந்த மடத்துக்கு கற்பூரம் வைக்கிறோம் ஒருத்தன் வருவான், கற்பூரம்லாம் கொடுக்குறான் மடத்துக்கு, அவன்கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரட்ட சொல்லட்டுமா அப்படிங்கிறா பெரியவா. இது என்னடா இது, அவருக்கு இவர் வந்து இந்த பாரிஸ் கர்னல் இந்த ஏதாவது இந்த மாதிரி உதிரி பாகங்கள் அந்த மாதிரி ஏதோ கம்பெனியில் வேலை பார்த்துருக்கார். கற்பூரம் விற்கிறவனுக்கு என்ன தெரியும், அவன் போய் நமக்கு என்ன வேலை வாங்கி தருவான் அப்படின்னு இவருக்கு ஒரு யோஜனை. சரி பெரிவான்றவர் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு யோஜனை, ஏன்னா கற்பூரம் விற்கிறவன் நமக்கு என்ன வேலை வாங்கி தருவான். அப்படியே தான் பெரிவா கேட்ட விதம் அப்படி தான், ஏண்டா நம்ம மடத்துக்கு கற்பூரம் கொண்டு ஒருத்தன் கொடுப்பான்டா சப்ளை பண்ணுறான், அவன்கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தட்டு சொல்லட்டுமா அண்ணா எப்படி இருக்கும். இவரோ ஒரு நல்ல கம்பெனியில் ஏதோ ஃபாரின் கம்பெனிலலாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, அவருக்கு வேலை போயிடுத்த அவ்வளோதான். இவரை கொண்டு கற்பூரம் வைக்கிறவங்க கம்பெனியில் என்ன கம்பெனி, நான் என்ன வேலை பார்க்குறது, ஒரே ஒரு இவருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது மனசுக்குள்ளே. இருந்தாலும் பெரிவாளாச்சே, பெரிவா எதாக இருந்தாலும் நல்ல வழி காமிப்பான். சரி பெரிவான்ற அவருக்கு தெரியாது அந்த கற்பூரம் விற்கிறது, கற்பூரம் கொடுக்குற அந்த கம்பெனிங்கிறது பெரிய கம்பெனி, டிடிகே கம்பெனியோட ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு இன்னொரு குரூப் இருக்குது, பான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் பெரிவா இவருக்கு வேலையும் வாங்கி தரப்போகிறா. பின்னாளில் இவர் ஜே ஜேன்னு பான்ஸ் நாராயணன் அப்படிங்கிற பேரோட மடத்துக்கு மதிப்பாக வந்துட்டு போயிட்டு இருக்க போகிறாருன்னு அவருக்கு தெரியாது, அப்போ பெரிவாளுக்கு தெரியும் இல்லையா. அதனால் பெரிவா வந்து அவருக்கு வந்து இந்த டிடிகே நிறுவனத்தை சேர்ந்த அந்த கம்பெனியில் அவர் வேலை வாங்கி கொடுக்குறார். அதுக்கப்புறம் பான்ஸ் அந்த கம்பெனியில் அவருக்கு வேலையாகுது. அதுக்கப்புறம் அந்த வேலையில் இருந்து அவர் நல்ல பெரிய இதுக்கு வந்து மடத்துக்கு நிறையா செய்யவும் செஞ்சுண்டு, மடத்துக்கு நிறையா சமஷ்டி பிக்ஷை எல்லாமே பண்ணுவார். அது மாதிரி பெரிவாளுக்கு ரொம்ப அடிக்கடி வந்துண்டு பெரிவாள் தரிசனம் பண்ணிட்டு பான்ஸ் நாராயணன் சொல்லுவாள் மடத்தில். அந்த மாதிரி பெரிவா வந்து அவருக்கு வேலையை வாங்கி கொடுத்தா பெரிவா. ஆனால் பெரிவா கேட்ட விதம் தான் நாங்கள் ரொம்ப ஆசியம், ஏன்னா நம்ம மடத்துக்கு கற்பூரம் கொடுப்போம் அவன்கிட்ட வேணால் சொல்லட்டுமா அப்படின்னு
இவர் பயந்தே போனார், கற்பூரம் விற்கிறவன் நமக்கு என்ன வேலை வாங்கி கொடுப்பான் அப்படின்ட்டு. அது கடைசியில் டிடிகே கம்பெனி, அப்புறம் வந்து அதோட குரூப் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. கிடச்சி அவரை மோகமாக அதுக்கப்புறம் பெரியவா தான் சொல்கிறேனே, பெரியவாளை வந்து நம்ம சரணடைஞ்சிட்டோன்னா நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பெரியவா நம்மளை கை கொடுத்து தூக்கி விடாமல் இருக்கவே மாட்டான். அதுதான் பெரியவா, அதுதான் அவருக்கு பண்ணியிருக்கார் பான்ஸ் நாராயணனுக்கு. அதுக்கப்புறம் பான்ஸ் நாராயணன் அப்படிங்கிற பேரே ஆயிடுத்து அவருக்கு. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமா, சந்திரசேகர ரக்ஷமா.